மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த பொண்ணு வெள்ளிக்கிழமை வந்து ஒரு 12:30 அந்த மாதிரி டைமிங்கில் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, ஒரு 20,000 அர்ஜென்ட்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட, நம்ம கடல் வேலை செய்கிற பையன்ட்ட நல்லா பேச்சு கொடுக்குது. அந்த பையனும் என்ன பண்ணுறான், பணத்தை வாங்காமலே 20,000 மணி ட்ரான்ஸ்ஃபர் போட்ட உடனே எப்பவுமே வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கேஷ் தானே கொடுப்பாங்க. இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், கேஷ் கேட்கும்போது அந்த பொண்ணு பேடிஎம் பண்ணிடுறேன், ஸோ எங்கிட்ட கேஷ் இல்லை, என்னோட லிமிட் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு கேஷ் காட்டுற மாதிரி காட்டி டம்மி ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டிட்டு அந்த பையன் வரலன்னு சொல்லும், ஒரே நிமிஷம் இருங்க ஹஸ்பண்ட் வெளியே இருக்கா சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வண்டி வெளியே ஸ்டார்ட் பண்ணி நிற்கிறான். ஃபெசினோ பைக்கு நிக்கிற கேப்பில் இந்த பையன் ஸ்டார்ட்ல இருக்கும்போது அந்த பொண்ணு உட்காந்து டக்குன்னு ரெண்டு பேர் எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ இந்த பையன் ஓடி போய் ட்ரை பண்ண பிடிக்க பார்க்குறான், அந்த நேரத்தில் வந்து இவங்களை பிடிக்க முடியல. ஸோ வந்து 20,000 ரூபாய் நான் வந்து எனக்கு நஷ்டம் தான். அதே மாதிரி அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நல்லா பேச்சு கொடுத்தது. ஸோ நம்ம கஸ்டமரை தான் பார்க்கணும். ஸோ நம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணோம், பட் அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போயிடுச்சு. அப்புறம் வந்து காலையில் வந்து தாம்பரம் ஸ்டேஷனில் இந்த மாதிரி பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அங்கே போகும்போது சேலஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்ம கடையில் ஏமாற்றினது ப்ளஸ் நம்ம ஃப்ரெண்டு கடையில் ஏமாற்றின எல்லாமே அந்த பொண்ணு தான். அதை நம்ம வந்து நேரில் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சிஎஸ்ஆர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, இனிமேல் ரிமாண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன ஆகும் தெரியல, இதுமேட்டு பார்த்தா தான் தெரியும். நம்ம தாம்பரத்தில் எப்படி பிடிச்சாங்க அதை பற்றி சொல்லுங்கள். தாம்பரத்தில் ஒரு கடைக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் இதே மாதிரி போயிருக்கு. மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த பையன் வந்து காசு வரலன்னு சொன்னவொடனே இந்த பையன் அந்த பொண்ணு ஓட பார்த்துருக்கு. அந்த பையனை வந்து பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு பிடிச்சிருக்கப்பில் அந்த பொண்ணு ஒரு அடி அடிச்சிட்ருக்கு. அந்த பையனை அடித்த உடனே அவன் அக்கம் பக்கத்தில் எல்லாமே திருடன் கற்று ஓடி வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே அந்த அமௌண்ட் அங்கேயே ரீஃபண்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வியாபாரிகள் எல்லாமே சேர்ந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போன அப்புறமா தான் இந்த இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு எல்லாரையும் அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க ஸ்டேஷனில். ட்ரெஸ்ஸிங் கோட் வந்து மாடல் ட்ரெஸ் தான். அந்த பொண்ணு வந்து எக்ஸாமில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்கள்ட்ட வந்து எக்ஸாமில் படிக்கிறேன், நான் வந்து கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளினிக்கில் இருக்கேன் டாக்டர் மாதிரி பேசுறது, ரொம்ப ஜாலியாக பேசுறது வச்சு நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த பொண்ணை வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பொண்ணு நல்ல டைப்பு அப்படின்ற மாதிரி நம்புற மாதிரி இருக்குது. பார்த்தாலே வந்துட்டு அவங்க பேசுறதே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த காலம் எப்படி இருக்குது, இந்த காலம் எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு பேசும்போது பசங்களுக்கே டவுட் வந்து, என் கடைப்பையன் எனக்கு ஃபோன் அடிச்சு 20,000 வந்துச்சான்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன் தம்பி காசு வரலப்பான்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன் அந்த பொண்ணு டவுட்டாக இருக்குது பிடிப்பான்னா, இல்லை அவங்கள பார்த்தா அப்படி தெரியலன்ற அந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த அவங்களே ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் ஏமாத்துறாங்கன்னு சொல்ல வரேன். நான் என் பேர் ஹஃபீஸ், ஹஃபி மொபைல் சொல்லி சந்தோஷபுரத்தில் கடை வச்சுருக்கேன். ஒரு லேடியும் ஒரு பையனும் வந்து பைக்கில் வந்துட்டு கேஷுவலாக கேஷ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா அப்படின்னாங்க. பண்ணப்போ சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது பண்ணோம். அப்போ என்னென்னா அர்ஜென்ட்டாக அனுப்பணும், ரொம்ப அர்ஜென்ட், ஏன்னா கேஷ் வாங்கிட்டு இப்போ மேசேஜ் பண்ணுவோம். அப்போ என்ன வச்சுன்னா ரொம்ப அர்ஜென்ட்டு ஹாஸ்பிட்டலில் அர்ஜென்ட்டாக பைசா அனுப்பணும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்றப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அக்கௌண்ட் நம்பர் ஃபோன் நம்பர் இதெல்லாமே வாங்கணும். நாங்கள் வாங்கிட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கேஷாக கேட்கப்போ கேஷ் இல்லை, நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பேடிஎம்மில் அந்த மாதிரி அனுப்புகிறேன் அப்படின்னாங்க. பேடிஎம்மில் நீங்கள் அனுப்புறதுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் அனுப்பிச்சிருக்கலாமே அப்படின்றதுக்கு, இல்லை இல்லை எங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அந்த லிமிட் ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கும், அந்த லிமிட் தாண்டிடுச்சு அதனால் எங்களால் அனுப்ப முடியாது, அதனால தான் உங்ககிட்ட அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுங்க அப்படின்னு வச்சு அமௌண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அவங்க ஒரு ஆக்டிவிட்டியே கொஞ்சம் பெரும வித்தியாசமாக இருந்தது. சரி இருந்தாலும் நமக்கு கேஷுவலாக இருந்தோன்னா சரி நான் கவனிக்கலை, நம்பிக்கைங்கிறதுனால அவங்கள சந்தேகப்படலை. நெக்ஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் தான் டக்குனு ஸ்கேன் பண்ண மாதிரி இது பண்ணாங்க. அது ஸ்கேன் பண்ணி நம்ம நார்மலாக பார்க்கோட் ஸ்கேன் காட்டுவோம் இல்லையா, அதை காட்டுற மாதிரி டக்குனு மொபைல் மூமிஞ்சிக்கு நேரம் அப்படி காட்டினாங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு. டக்குனு அவங்க வந்த பைக்கில் ஏறி கிளம்பி போயிட்டாங்க. ஓகே நம்ம அந்த செகண்ட் தான் நமக்கு கேஷ் ரிசீவாக இருக்கா அப்படின்னு பார்க்குற அந்த டைமிங் கூட இது பண்ணாமல் கிளம்பினோடனே எனக்கு டவுட் ஆயிடுச்சு தெரியும்னு சொல்லிட்டு அவங்கள சேஸ் பண்ணியும் போகணும். சேஸ் பண்ணாலும் அடுத்த செகண்ட்லேயும் ஃபாஸ்ட்டாக மிஸ் ஆகிட்டாங்க அவங்க. நான் 2வது வழி பார்த்துட்டு அகைன் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு பேங்க்கில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போனேன். ஆன்லைனில் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணேன், நெக்ஸ்ட்டு வந்து மேனுவலாக ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி மதியம் வந்து எனக்கு சேலம் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி அது மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு இது பண்ணிவிட்டு இப்போது ஃபைனலாக இப்போ அவங்க ரிமாண்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. என்னோட இது அமௌண்ட் வந்து 15,000. அதே மாதிரி நிறையா கடைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் நான் இப்போதைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காது, 4-5 கடை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மிச்சம் அமௌண்ட் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கிறது அது விசாரணை பண்ணால் தான் தெரியும். அது வந்து காவல்துறையில் கொடுத்து தோற்றம் எப்படி இருந்தது மாடர்ன்கள் மாதிரி, அதாவது சீட்டிங் பண்ணுறவங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் தோணாது. அந்த மாதிரி ஒரு சில இடத்துல அதாவது மைண்ட் டைவெர்ட் பண்ணுற மாதிரி. இனிமேல் வர்றவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, மணி ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை எந்த இது பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆட்கள் முகத்தை வச்சு யாரையுமே இடப்படாதீங்க. எல்லாரையுமே வந்து நல்லவங்க கெட்டவங்கிறது இப்போ இல்லை, எல்லாருமே வந்து சீட்டிங் பண்ணுறவங்க 90% அப்படி தான் இருக்காங்க. நம்மளோட இது கேர்ஃபுல்லாக இருக்கிறது சேஃப். உங்கள் கடை எங்கே? என்னோட கையில் கடை வந்து மாடம்பாக்கம் கோழிப்பண்ணையில் இருக்குது. பேர் வந்து ஆனந்த் ஸ்டோர்.